எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஆர்கே செல்வமணி பேசுகிறேன். ரோஜா மேடம்க்கு இப்போ வந்து ஹெல்த்து பரவாயில்ல. லாஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமை வந்து ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் நடந்தது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயரே பண்ணியிருக்கணும், எலெக்ஷன் கொரோனா அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து ஜனவரியில் பண்ணணுன்னாங்க. நம்ம இந்த எலெக்ஷன் முடிச்சு வர போடலான்னு ஒரு மூணு மாதம் தள்ளினதால கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு, பெரிய மேஜர் ஆப்ரேஷனு. இருந்தாலும் வந்து உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையாலும் கடவுளோட அருளாலும் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ ஐசியூலேருந்து நேற்று வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸ் வந்து விசிட்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாங்கள் யாரோ வந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்கலாம், ஒரே ஒரு அட்டன் மட்டும்தான் இருக்கலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறதால யாருமே வந்து அலோவ் பண்ணல. நம்ம நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அதனால் தயவுசெய்து இப்போ யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் யாரையும் அலோவ் பண்ணல, அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆனால் அது நல்லா இருக்காது. அதனால் தயவுசெய்து இப்போது விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணலாம் அதுலங்கிறதால நம்ம நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைக்கும் நன்றி. ரொம்ப பேர் ஃபோன்லேயும் நான் சொல்லியிருக்கேன், இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அதாவது நார்மல் பொசிஷன் இருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு 2-3 டேஸ் கழித்து ஃபுட்டு அதில் கூட நார்மல் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஆர்கே செல்வமணி பேசுகிறேன். ரோஜா மேடம்க்கு இப்போ வந்து ஹெல்த்து பரவாயில்ல. லாஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமை வந்து ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் நடந்தது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயரே பண்ணியிருக்கணும், எலெக்ஷன் கொரோனா அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து ஜனவரியில் பண்ணணுன்னாங்க. நம்ம இந்த எலெக்ஷன் முடிச்சு வர போடலான்னு ஒரு மூணு மாதம் தள்ளினதால கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு, பெரிய மேஜர் ஆப்ரேஷனு. இருந்தாலும் வந்து உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையாலும் கடவுளோட அருளாலும் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ ஐசியூலேருந்து நேற்று வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸ் வந்து விசிட்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாங்கள் யாரோ வந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்கலாம், ஒரே ஒரு அட்டன் மட்டும்தான் இருக்கலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறதால யாருமே வந்து அலோவ் பண்ணல. நம்ம நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அதனால் தயவுசெய்து இப்போ யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் யாரையும் அலோவ் பண்ணல, அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆனால் அது நல்லா இருக்காது. அதனால் தயவுசெய்து இப்போது விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணலாம் அதுலங்கிறதால நம்ம நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைக்கும் நன்றி. ரொம்ப பேர் ஃபோன்லேயும் நான் சொல்லியிருக்கேன், இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அதாவது நார்மல் பொசிஷன் இருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு 2-3 டேஸ் கழித்து ஃபுட்டு அதில் கூட நார்மல் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய் யோஸ், சேனல் சப்ஸ்கிரைப் செய்யடம் மர்ச்சிப்போது, கண்டு கொட்டடம் அஸ்தல் மர்ச்சிப்போது.